வணக்கம். இப்போ பாருங்கள், நான் பூஜை ரூமில் காமிக்கிறேன். நான் பூஜை ரூமில் எப்படி இப்போ விளக்கேற்றுவேன் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் விளக்கேற்றணும், அதனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். பூஜை ரூமில் கீழே நான் இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அரிசி மாவை நம்ம கோலம் போட்டோம்னா ரொம்ப அதுக்கு விசேஷம், லட்சுமி கடாட்சமாக இருக்கும். இந்த மாதிரி செந்தூரமும் அதில் போட்டு கோலம் போடலாம். இப்போது நான் கஜலட்சுமி விளக்குன்றது, அப்புறம் காமாட்சி விளக்கு, அப்புறம் அஷ்டலட்சுமி விளக்கு, மூணு விளக்கு நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த விளக்கு தான் எல்லா பெண்களுக்குமே கல்யாணம் ஆகி வரப்போ அவங்க அம்மா வீட்டில் கொடுப்பாங்க எல்லாருக்கும். எனக்கும் அந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இது கஜலட்சுமி விளக்கு. இதை தான் நம்ம காமாட்சி விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இது காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை, இது கஜலட்சுமி விளக்கு. இதுக்கு நம்ம அவங்கவுங்க பழக்கத்துக்கு, பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொட்டு வச்சுக்கலாம். மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுக்கலாம் ரெண்டு சைடும். இந்த அரும்பு மாதிரி இருக்கு இல்லையா, அது ஒத்தப்படையில் வர மாதிரி வாங்குவாங்க, 15 அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் விளக்கு பார்த்து வாங்குவாங்க. முகம் அழகாக இருக்கணும், லட்சணமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தெளிவாக பார்த்து வாங்கணும். இப்போ பின்னாடியே அந்த மாதிரி பொட்டு வச்சுக்கணும் எப்பவுமே விளக்குக்கு. அவங்கவுங்க எப்படி பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும், ஆனால் நல்ல சிவப்பாக இருக்கிற குங்குமத்தை தாங்க விளக்குக்கெலாம் வைக்கணும். மெரூன் கலர் குங்குமம் வைக்கக்கூடாது, அதை நம்ம நெத்திக்கு தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி சிவப்பாக இருக்கிற குங்குமம் தான் நாம் வச்சுக்கணும். எப்பவுமே சாமியோட முகம் மறைக்காமல் பொட்டு வச்சு பூவும் வைக்கணும். அப்படி தான் இது தாங்க காமாட்சி அம்மன் விளக்கு. இதை பாருங்க, காஞ்சியில் இருக்கிற மாதிரியே இருக்கும், அந்த பீடத்தில் இருக்கும் இல்லையா, அந்த அம்மன் அந்த மாதிரியே இருக்கும். அந்த உருவம் கையில் கரும்பும் தலையில் பிறையும் பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இந்த அம்மா. இதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு. இதை தான் இதை நம்ம வந்து இதை சொல்லாமல் கஜலட்சுமி விளக்கு தான் எல்லாருமே சொல்கிறோம், காமாட்சி விளக்குன்னு சொல்லிட்டு. இந்த விளக்கு வாங்கி வீட்டில் நாம் ஏற்றுவாங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த விளக்கு ஏற்றுறதுனால மனம் அமைதி பெறும், தெளிவாக முடிவெடுக்கும் மனசு வந்து நமக்கு. அதனால் நம்ம இந்த விளக்கும் வீட்டில் ஏற்றலாம். காமாட்சி அம்மனை நம்ம வணங்கினாலே போதுங்க, எல்லா தெய்வங்களும் அவளுள் அடக்கம். பந்தகாசுரன்ற அசுரனை காமாட்சி அம்மன் தான் அவங்க வந்து வதம் செஞ்சாங்க. அதனால் இந்த ஒரு வரலாறே இருக்குது அம்மனை பற்றி. இப்போ பார்த்திங்கன்னா கானா சரஸ்வதி, மானா பார்வதி, சீனா லக்ஷ்மி, இது மூணும் சேர்ந்தது தாங்க காமாட்சி. இப்போது அந்த அஷ்டலட்சுமி விளக்கு இருக்கு இல்லையா, அதை பாருங்கள். இது வந்து மகாலட்சுமியோட அவதாரங்கள் எல்லாமே. இதை ஒன்று ஏற்றினாலே நம்ம வீட்டில் போதும். இந்த மாதிரி இதுக்கும் அழகாக நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம், அவங்களுக்கு பிடித்த மாதிரி நம்ம எப்படியோ அப்படி வச்சுக்கலாம். இது இந்த அஷ்டலட்சுமிக்கு இல்லை எந்த ஒரு விளக்குக்குமே கீழே இருந்து தாங்க பொட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டில் நம்ம இது பார்த்திங்கன்னா தனலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, ஆதிலட்சுமின்னு நம்ம 8 லட்சுமியும் சொல்லுவோம். இந்த ஒரு விளக்கை கூட நம்ம ஏற்றலாம் வச்சு பூஜை ரூமில். அந்த முகங்கள் வந்து மறைக்கவே கூடாதுங்க. அந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் ஒவ்வொரு லட்சுமியோட முகமும் மறைக்காமல் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அந்த மாதிரி பூவும் முகம் மறைக்காமல் வைக்கணும் எப்பவுமே. நான் மேலே தான் இதை பாருங்கள் வச்சுருந்தேன் பூவு.
அந்த மாதிரி எப்பவுமே விளக்கு சுத்தமாக நல்லா பாருங்கள். இந்த இடத்துலாம் வந்து நமக்கு நல்லா துளக்கியிருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். எப்பவுமே நம்ம விளக்கு ஏற்றுறப்ப விளக்கு வந்து பச்சை படிஞ்சு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடையும் எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்குமே அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். எண்ணெய் வழியாமல் இதில் நாம் எண்ணெய் ஊற்றி எப்பவுமே விளக்கேற்றணும். இந்த மாதிரி நான் மூணு விளக்கை வச்சு எப்படி விளக்கேற்றுறேன்னு பாருங்கள். இப்போது நான் பித்தளை தட்டு எடுத்திருக்கேன், மூணு எடுத்திருக்கேன் பாருங்கள். அவங்கவுங்க விருப்பம், நான் எப்படி செய்கிறேன்றது தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் அதில் அரிசி கொட்டி வச்சுப்பேன், இல்லை அவங்க வெறும் தட்டில் கூட நாம் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சா ரொம்ப விசேஷம், நல்லதும் கூட, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ இதில் பூவை தூவிக்கலாம். எந்த பூ இருந்தாலும், இப்போ மல்லிகைப்பூ, அது கூட நம்ம வாசனை பூவை நம்ம எப்பவுமே பூஜை ரூமில் அது தாங்க நம்ம வைக்கணும். இந்த மாதிரி இப்போ என்கிட்ட ரோஸ் இருக்குது, நான் அதை அரிசி மேலே தூவிக்கிறேன். இந்த சாமந்தியும் நான் அதில் போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நாம் இப்போ அதில் தான் விளக்கை எடுத்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி வீட்டில் வந்து விளக்கு, எந்த விளக்காக இருந்தாலும் இந்த பச்சரிசி போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி மூணு விளக்கையுமே நான் எப்பயுமே ஏற்றுவேன். இப்போ எண்ணெய் நாம் நல்லெண்ணெயை நம்ம விளக்கில் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் யூஸ் பண்ணலாம். நெய் நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நம்ம விளக்கெலாம் யூஸ் பண்ண வேண்டியது அந்த எண்ணெய்ங்க தான், இல்லை நெய் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் நல்லெண்ணெயை அதில் ஊற்றிட்டேன், சுத்தமான நல்லெண்ணெய் அது. இப்போ பஞ்சித்திரியை நாம் அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பஞ்சித்திரியை நாம் எல்லாத்துக்குமே அதில் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் தேவைனா அப்புறம் கூட ஊற்றிக்கலாம், ஃபுல்லாக ஊற்றி வழிய விடக்கூடாது எப்பயுமே. சில பேர் விளக்கேற்றிட்டு அப்படியே விட்டுடுவாங்க, அது பார்க்கணும் எண்ணெய் இல்லாமல் எரிஞ்சு முகம்லாம், அம்மனோட முகம்லாம் அப்படியே கருகிற அளவு கூட இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் திட்டமாக எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும். இப்போ இந்த 5 ரூபாய் காயின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு காயினை நான் ஒரு தட்டில் அரிசியில் நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காயினை ஏதாவது ஒரு விளக்குக்கு கீழே நம்ம வைக்கணும். இந்த மாதிரி காயினை வச்சுட்டு நான் அதில் எடுத்து இந்த விளக்கை வச்சுக்கிறேன். இந்த காமாட்சி விளக்கை தான் நான் அதில் வைக்கிறேன். இதுதான் நான் எப்பவுமே நடுவில் வைப்பேன் நான். அதுக்கப்புறம் இந்த அஷ்டலட்சுமி விளக்கு இருக்கு இல்லையா, அதை நான் காமாட்சி விளக்கை நான் கிழக்கு பார்த்து வச்சுருக்கேன், அஷ்டலட்சுமி விளக்கை நான் வடக்கு பார்த்து வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவு தான் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போ வடக்கு பார்த்து அதை வச்சுட்டேன் அஷ்டலட்சுமியை. கஜலட்சுமி விளக்கை நான் வந்து மேற்கு பார்த்து வைக்கிறேன். இந்த மாதிரி நான் பூஜை ரூமில் ஒரு 10 வருஷமாக நான் ஏற்றிட்டு வரேன். எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் குபேர பூஜை பண்ணுவேன் இல்லையா, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க அவங்க அகல் விளக்கு வச்சு ஏற்றுவாங்க பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் அவங்களும் விளக்கு வாங்கிட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த கஜலட்சுமி விளக்கு தான் வச்சு ஏற்றினாங்க மூணுமே. நான் வந்து அஷ்டலட்சுமி விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு வச்சு நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரேங்க. இதை காலையிலையும் மாலையிலையும் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி விளக்கு ஏற்றணும். இந்த மூணு விளக்கும் நேர்கோட்டில் இருக்கும்,
அந்த தீபம் வந்து நேராக இருக்கணும். இப்போ நாம் விளக்கேற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பூஜை ரூமில் விளக்கு அந்த மூணு விளக்கையும் அப்படி தாங்க வைக்கணும். இப்போ கிழக்கு பக்கமாக இருக்கிறது மன தெளிவும் அமைதியும் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம ஏற்றினோம்னா அந்த இந்திரலோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது கிழக்கு பக்கம்தான் இருக்குது. அப்படி ஏற்றினோம்னா நமக்கு இந்திரலோக பதவின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பதவி யாருக்குமே கிடைக்காது. தேவர்களில் இந்திரனுக்கு தான் அது கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ மேற்கு பார்த்து இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா அறிவு ஞானம் பெறத்துக்கு அந்த விளக்கு நாம் ஏற்றுறோம். இது வடக்கு நோக்கி ஏற்றிருக்கோம் இல்லையா அஷ்டலட்சுமி விளக்கு, அது குபேர சம்பத்துடன் நம்மளை வாழ வைக்கும். இப்போ சாம்பிராணி தூபம் போடுறதுக்காக நான் ஒரு கொட்டாங்குச்சியை கொளுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள், அது நல்லா எரிஞ்சு இந்த மாதிரி நெருப்பாகிடும். இப்போ நாம் தூபம் போட அது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீட்டில் நல்ல ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ மருதாணி விதையை நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ வெண்கடுகு, அதுக்கப்புறம் அதில் நான் தசாங்கம் கொடியை கொஞ்சம் போடுறேன். இது நமக்கு எப்படி கோயிலில் வாசனை வருமோ அந்த மாதிரி இருக்குங்க, நறுமணமாக இருக்கும். இப்போ மூலிகை சாம்பிராணியை நான் அதில் போட்டிருக்கேன். போட்டு இதை நான் வீடு முழுக்க இப்படி தான் காட்டி எல்லா இடத்துலையும் இந்த வந்து சாம்பிராணி தூபத்தை நான் போடுவேன். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்ஸ்லாம் போயிடும் இந்த மாதிரி நம்ம தூபம் போட்டோம்னா. இதை நான் இப்போ எல்லா இடத்துலையும் எங்கள் வீட்டில் நான் இந்த தூபத்தை நான் காட்டிட்டு வரேன். வெளியில் நம்ம தலைவாசப்படி இருக்கு இல்லையா, அதுக்கு நாம் காட்டலாம். அதுக்கப்புறம் உள்ளார நாம் அரிசியெல்லாம் வச்சுருப்போம் மளிகைலாம், அதுக்கும் நான் வார வாரம் இப்படி தாங்க பண்ணுவேன். இப்போ நாம் இப்போ கற்பூரம் ஏற்றிக்கலாம். கற்பூரத்தை நம்ம சுவாமிக்கு காட்டலாம். இந்த மாதிரி தாங்க நான் ஒரு ஒரு வாரமும் இந்த மாதிரி செய்வேன். நான் விளக்கேற்றி சுவாமிக்கு முடுவேன். இதனால் எனக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடந்திருக்குங்க, அதுதான் உண்மை. சில விஷயங்களை நம்ம வெளியில் சொல்ல முடியாது, சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் இந்த மாதிரி சுவாமி கும்பிட்றதுனால மனசு வந்து தெளிவாக முடிவெடுக்கும். ஒரு நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்காக முடிவெடுக்கிறோன்னா தெளிவாக இருக்கும் மனநிலைமை நமக்கு. அதே மாதிரி நமக்கு குபேர சம்பத்தோட நம்மளோட வாழ்க்கையும் வளமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மூன்று விளக்கையும் இந்த மாதிரி வச்சு விளக்கேற்றி பாருங்கள், உங்களுக்கு நன்மைகள்லாம் நடக்கும். நம்பிக்கையாக செய்யணுங்க, ஆனால் நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்கிறப்ப நம்ம நம்பிக்கை வச்சு செஞ்சோம்னா அதுக்கு பலன் அதிகம். அனைவருக்கும் நன்றி.